வணக்கம், நான் உங்க சண்முக பிரியா. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. பொதுவா எந்த ஒரு நல்ல செயலுக்கும் சரி தவறான செயலுக்கும் நாம தாங்க காரணம். உதாரணத்துக்கு நான் படிச்ச கதைகள்லாம் எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. இந்த கதை லண்டன்ல நடக்குது. அதாவது ஆப்பிரிக்கால இருந்து ஒரு விமானத்துல ஒரு பெண்மணியா ரொம்ப அர்ஜென்டா லண்டன்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி வார்ட்ல அந்த லேடியை அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் கண்டினியூஸா ட்ரீட் பண்றாங்க, எல்லா விதமான டெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஆனாலும் அந்த லேடிக்கு என்ன அப்படிங்கற டயக்னோஸ் பண்ண முடியல. அட்மிட் பண்ணி ஒரு 5 டேஸ் ஆயிடுச்சு. 6th டேல இருந்து இன்னும் சில சேஞ்சஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. அதாவது அந்த லேடியோட தலை முடியெல்லாம் உதிர ஆரம்பிச்சது. நிலைமை இன்னும் மோசமாயிட்டு இருக்கிறதா டாக்டர்ஸ் ஃபீல் பண்ணாங்க. அதே சமயத்துல ரொம்ப குழம்பியும் போயிட்டாங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல பேஷண்ட்க்குன்னு ஒரு நர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த நர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்த டாக்டர்ஸ் கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த லேடியோட உடம்புல டாலியம் அப்படிங்கிற கெமிக்கல் கலந்துருக்குமோ அப்படின்னு தோணுது, வேணா டெஸ்ட் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க, நர்ஸ் சொல்றத அலட்சியப்படுத்தாம அதே மாதிரி டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட்ல அந்த தாலியம் உடம்புல மிக்ஸ் ஆனது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ இதனாலதான் இந்த லேடிக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த நர்ஸ கூப்பிட்டு கேக்குறாங்க, எப்படி உனக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இந்த நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அகாதா கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு பேரை சொல்றாங்க, அவங்களாலதான் எனக்கு இந்த சந்தேகம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யாருன்னா, ஒரு ஃபேமஸ் டிடெக்டிவ் ஸ்டோரி ரைட்டர், அதாவது துப்பறியும் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை எழுதுறவங்க. 70 மேற்பட்ட புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதுல ஒரு 66 புக்ஸ் பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் பத்தின கதைகள் தான் இருக்கும். சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்கலாம். அகாதா கிறிஸ்டி அப்படிங்கிறவங்க எழுதின ஃபெயில் ஹார்ஸ், அதாவது வெளிரிய குதிரை அப்படிங்கிற ஒரு புக்ல அந்த வில்லன் வந்து தாலியம் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருளை நிறைய பேர் மேல செலுத்தி கொலை பண்ணிட்டுதான் அந்த ஸ்டோரியில இருக்கும். அது மட்டும் இல்ல, இதுல எந்த டெஸ்ட் எடுத்தாலும் எந்த சோதனையிலும் இந்த விஷயம் தெரியாது, இந்த உடம்புல விஷயம் கலந்திருக்கிறது தெரியாது. ஆனா இந்த தாலியம் கலந்திருந்தா அந்த உடல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத விவரமா அந்த புக்ல எழுதியிருந்தாங்க. அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது, அதுதான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அந்த நர்ஸ்க்கு தேங்க் பண்ணாங்க. நர்ஸ் வந்து அகாதா கிறிஸ்டிக்கு மனசுக்குள்ள நன்றி தெரிவிச்சிட்டாங்க. சோ ஒரு நாவல் மூலமா ஒரு நோயாளிய காப்பாற்ற முடிஞ்சது, இது வந்து ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்காரு, இந்த நாவலை படிச்சுட்டு இது உண்மைதானா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர்த்த கொலை பண்ணியிருந்திருக்காங்க. இது வந்து தவறான செயல். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு நிகழ்ச்சிய மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்தா ஒரு நாவல் ஒரு பக்கம் ஒரு உயிரை காப்பாற்றியிருக்கு, இன்னொரு பக்கம் சில உயிரை போக்கியிருக்கு. சோ ஒரு விஷயத்த நம்ம எப்படி டீல் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்தே விளைவுகள் அமைது. இதுல இருந்து என்ன தெரியுது, நன்மைக்கும் தீமைக்கும் நாம தான் காரணம் அப்படிங்கறது புரியுது. இன்னொரு விஷயம், நம்ம அரசியல் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனம், எவ்வளவு மோசமான சட்டமா இருந்தாலும் அதை டீல் பண்ண வரவங்க நல்லவங்களா இருந்தா அந்த சட்டமும் நல்லதாகத்தான் இருக்கும். எவ்வளவு நல்ல சட்டமா இருந்தாலும் அதை கையாள்பவர்கள் மோசமானவங்களா இருந்தா சட்டம் மோசமானதாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. சோ எந்த ஒரு செயலும் நம்முடைய நல்ல எண்ணத்தில் தான் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி லிவ் வித் ஹிஸ்டரி சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.